மார்கழி திங்கள் 22ஆம் நாள் மாணிக்கவாசக அடிகள் இயற்றிய திருப்பள்ளி எழுச்சியின் 2ஆம் பாடல். அதை கண்டு அதன் பொருளை பார்ப்போம். அருணன் இந்திரன் திசை அணுகினன். அருணன் இந்திரன் திசை அணுகினன். இருள் போய் அகன்றது. உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்று அண்ணல் அம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. இத்திருப்பாடலிலே இறைவனை அந்த வைகரை பொழுது எப்படி வருகிறது என்று சொல்லி வர்ணித்து பாடுகிறார். சூரியன் வருவதற்கு முன்னாலே தோன்றுவதை அருணோதயம் என்று சொல்கின்ற வழக்கம் உண்டு. ஆக சூரியன் மேலே மலைக்கு மேலே அல்லது கடலுக்கு மேலே வருவதற்கு முன்னாலே அங்கே வான்வெளி பரப்பிலே பல்வேறு வண்ணங்கள் தோன்றும். அந்த பல்வேறு வண்ணங்கள் தோன்று அது ஒரு வெளிச்சம் தோன்றும். அந்த வெளிச்சத்துக்கு பேர் அருணோதயம் என்று பெயர். ஆக அருணன் என்று சொன்னால் அதாவது சூரியனுடைய குதிரைகள் என்று சொல்லுகின்ற ஒரு பழக்கமும் உண்டு. ஆனால் இங்கே அருணன் என்று சொன்னால் சூரியனுடைய அந்த கதிர்கள் வருவதற்கு முன்னாலே தோன்றுகின்ற அந்த அருணோதயம். அந்த அருணோதயம் இந்திரன் திசை அணுகினான். இந்திரன் திசை என்றால் கிழக்கு திசை என்று பொருள். ஏனென்றால் கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன். ஆக இந்திரன் திசையாகிய கிழக்கு திசையிலே அருணோதயம் தோன்றியது. இருள் போய் அகன்றது, இருளும் நீங்கிவிட்டது. உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின், உன்னுடைய மலர் போன்ற திருமுகம் எப்படி கருணை பொங்குகிறதோ அதுபோல மெதுமெதுவாக சூரியன் கிழக்கு திசையிலே அருணோதயம் தோன்றிய பின்னாலே அவன் மேலே எழுந்து வருகிறான். அப்படிப்பட்ட சூழலிலே நின் நயன கடிமலர் மலர, உன்னுடைய கண்களாகிய வாசனை பொருந்திய அந்த மலரை நீ விரியச் செய்ய வேண்டும். ஆக நீ பள்ளி எழுச்சியாக உன்னுடைய கண்களை மலர்த்த வேண்டும். மற்ற அண்ணல் அம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரள்வன, உன்னுடைய கண்களை போன்று இருக்கின்ற தாமரை பூக்களிலே வண்டுகள் அங்கே ஒலி எழுப்பி கொண்டு இருக்கின்றன. ஆகையினாலே காலை பொழுது வந்துவிட்டது. ஆக இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. ஆக பொய்கையிலே இருக்கின்ற மலர்களிலே வண்டுகள் மொய்க்கின்ற நிலையில் இருக்கின்ற திருப்பெருந்துறை என்ற திருத்தலத்திலே எழுந்தருளிருக்குள்ள சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே, அருளாகிய செல்வத்தை தருகின்ற ஒரு மிகப்பெரும் ஆனந்தமாகிய மலையாக இருப்பவனே அலைகடலே. ஆக அருள் நிதியே, கடலாக இருப்பவனே, மலையாக இருப்பவனே, பள்ளி எழுந்தருளாயே, நீ திருப்பள்ளி எழுச்சி தந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று 2ஆம் பாடலை முடிக்கின்றார்.